மணியாக மாறியவர்கள் அவர் தேவத்துல மணியாக அந்த மணியாக கோயிலுக்கு அந்த மாதிரி வந்தவர்கள் தான் நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா கோயில்களையும் மணிதான் மூலத்தார்கள் மணி இருக்கும் அவர்கள் மணியை தயாரித்து அந்த மணியில் தன் உயிரை குவித்து அந்த மணியாக இருப்பார் அதான் கோயில் மணி எல்லா கோயில்களையும் மணி இல்லைன்னா கோயில் இல்லை அந்த சித்தர்கள் யாரா இருந்தாலும் தங்கள் மணிகளை பெற்று கோயில்ல மணியா இருப்பாங்க அப்படி இருந்தா அந்த கோயில் மனம் வரைஞ்சு கொண்டே அந்த கோயில் மாண்பு பெற்றதாக இப்படித்தான் நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா கோயில்களும் மணி இல்லாத கோயில் திருச்சி வராது மணி இல்லாத கோயில் வீணா போயிடும் அந்த கோயில் வாடாது அது யாராவது ஒரு சித்தர் மனிதர்களை பெற்றவர்கள் தான் அது கோயிலாக அங்க இருப்பார்கள் அந்த மாதிரி மனிதனை பெற்றவர் தான் ஞான சபையாக மணி ரூபமாக இருக்கிறார் ஞான சபையில் மணி முதல்ல 5 மணிகள் சங்கராச்சாரியோட 5 மணி வாங்கி வந்தார் சிவலிங்கம் கைலாயத்துல போய் மணியை வாங்கி வந்தார் சிவலிங்க மணியா இங்க வள்ளலார் மணி ரூபமாக பெற்றார் அதனால்தான் மாண்பு மிஸ்வராகி மனிதன் திருவருப்பால பல ரகசியங்கள் இருக்கு மனிதன் மனிதன் ஆகும் வீடு கட்டுறோமே வீடு கட்டுறீங்க வாசகம் வைக்கும் போது என்ன செய்யலாம் வாசகம் வைக்கும் போது என்ன செய்யுங்க திருவள்ளுவர் 10 உயிரை எடுத்துக்கொண்டார் 133
கொள்கையை எடுத்துக்கொண்டார். வியாகரணம் பத்து வருடம் ஆதியில எழுதி இருந்தது. தமிழ்ல எழுத்து பத்து எழுத்துன்னா இருந்தது. திருவள்ளுவர் காலத்தில் அப்போ பத்து உயிர் எடுத்தார், உயிர் எடுத்தார். வள்ளலார் காலத்துல பன்னிரெண்டு உயிர். திருவள்ளுவர் பத்து உயிரை 133 கொடுத்து 1330 திருக்குறள் கொண்டு வந்தார். வள்ளலார் 133 மெய்யில 12 உயிரை கொடுத்தார். தெரிஞ்சு பாருங்க, 1566 என்ன பாட்டு Thank you.